பாதிப்போ கவலை எல்லாற்றையும் மாற்றுகிறவர், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், உன் வேதனைகளை மறக்க பண்ணுகிறவர், உன் காயத்தை கட்டுகிறவர், தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவாது போல் ஒரு தாய் தேற்றுவது போல எனக்காக மாறித்தாரே மறித்தவரே மாறித்தாரே எலும்பி நின்ற பொழுதும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. உலகத்தில் இருக்கிற காட்டில் மூடி இருக்கிறவர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். தாய் மறந்தால் நான் மறக்க மாட்டேன்னு சொன்னவர், கரத்தை பிடிச்சவர் உன்னை உள்ளவர். ஹல்லேலூயா! உன்னை நித்தமும் நடத்துவார். தாவீது விதமாய் சொல்கிறான், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரினோடு இருக்கிறேன், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அன்று சொல்ல உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. கர்த்தர் உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக மாறித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, மாறித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் பெற்றுவது போல் போ, ஒரு தாய் தாய்
தட்டுவது போல கிருபைகளை தந்தருளும். உடைய சமூகத்தில் வந்த நாங்க இரட்டிப்பான நன்மையை பெற்றவர்களாய் கர்த்தரங்களை பலப்படுத்தி அனுப்புங்கப்பா. உடைய வார்த்தைகளுக்கு தந்து அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் சுகத்தோடு நடத்தி விட்டு திரும்பி போனோம். ஒரு ஜெயத்தோடு நாங்கள் திரும்பி போனோம். முழு பலத்தோடு நாங்கள் திரும்பி போனோம். நிராளுகை செய்யும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்காரவோம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய தேவன் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனாலும் ஆண்டவர் சொல்றேன், என் கிருபை உன்னை விட்டு விலகுவதில்லை. என் கிருபை உன்னை விட்டு என்ன போதுமில்லை, விலகுவதே இல்லை. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஜி மைனர், பிரைஸ் காட். நான் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறதுனால எனக்கு எப்பொழுது என்ன உண்டு, வெற்றி உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்து எனக்குள்ள வாழ்கிறதுனால வெற்றி சிறகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற எனக்கு எப்பொழுதும் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, எப்பொழுதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடுமா. ஓ சி ஜி மைனர். ஓகே. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு சலோபாவே வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, ஓ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அல்லேலூயா. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் சொல்லுவா, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன். அவன் கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு எப்போ வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு பவானி சொல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவானி சொல்கிறார். குறித்தோலை கையில் எடுத்து, நான் ஓசன்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்கு வாழும் எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, ஓ வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு. சொல்லோ, சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே சப்பாரித்து கொண்டா. அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே Hallelujah.
கர்த்தர் என்ன செய்தார்னா சாத்தானிடத்தில் இருந்த அதிகாரத்தை எல்லாம் ஆண்டவர் பறித்து விட்டார். அதனால சாத்தானுடைய காரியம் உங்கள்கிட்ட பலிக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. உங்களை தொடவே முடியாது. அதனாலதான் யோபு சொல்லும் போது சொல்றா, நீர் அவனை சுற்றிலும் வேலி அடைக்கவில்லையோ. ஆமென். அல்லேலூயா. யோபை சுற்றில கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாரா? வேலை அடைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை, கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தம்முடைய மதுலாய் கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அவர் பறந்து காக்கிற பட்சிய போல கர்த்தர் பாதுகாக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு பறித்து கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்து சாத்தானுடைய தலையை நசுக்கி பாதாளத்தின் திறவுகோல அவன் இருந்து பிடுங்கிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம பயப்படணும் அவசியமே இல்லை. அல்லேலூயா. அவன் உங்களை பார்த்து பயப்படுறான். பக்கத்துல பார்த்து சொல்ல, உன்னை பார்த்து பயப்படுறான், உங்களை பார்த்து பயப்படுறான், அவன் குடும்பத்தை பார்த்து பயப்படுறான். ஆமென். அல்லேலூயா. நம்ம எதற்கு பயப்பட தேவையில்லை. அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு பறித்து கொண்டார். அல்லேலூயா. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையிலே, சிலுவை அறைந்து விட்டார். சிலுவமா இயேசு காலால் மிதித்து விட்டார். இயேசு விட்டு வாழும் எனக்கு பொழுது தேவன் இறங்கி வருகிறார் சொல்லுங்களேன். அதனால இப்ப கர்த்தர் நம்ம நடுவில் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும் சொல்லுங்க பாப்போம். ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் தாவீது சொல்ற, உம்மை நான் துதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் நான் உம்மை துதிப்பேன். நம்ம கர்த்தர் உள்ளத்துல நம்ம ஆண்டவரை எப்பொழுது துதிக்கிற தேவனுடைய பிள்ளைங்க தாய் நம்ம இருக்க கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இயேசுவே நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற நமக்கு ஆண்டவர் நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. பின்னானவைகளை மறந்து சொல்லுங்க, முன்னானவைகளை நாடுகிறோம். ஹல்லேலூயா. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்ந்து ஓடுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா சொல்லுங்க பாபோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
कत्तरे देवन उन्नतमानवर बेलन आबत्त काडत्तिल अनुगुलमान तुनेमायिरुक्किरार आंडवरे पार्त्तु एल्ला स्तोत्रम पण्णुंगा पापोम हालेलुया 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 सकल जन कई तटी देवने गंभीर हालेलुया येसुवे हालेलुया ओ रबला शंदला रबला रबला रबा அப்பாவ பாட்டு ஆண்டவரே இந்த நாளேங்களுக்கு நிற்க தந்திரே உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya உமக்கு பாடுவேரியா உமக்கு பாடுவேரியா வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவேரியா சொல்லுங்க பாப்போம் வானத்திலோ பூமியிலோ உமக்கு பாடுவர் யா உமக்கு பாடுவர் யா உமக்கு பாடுவர் யா உமக்கு பாடுவர் யா உமக்கு वानतिलो भूमिलो उमको पानवर यासलो वानतिलो भूमिलो उमको पानवर या सिंगडले नीर पिलंदे सर्व उमको पानवे
துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய்திருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. சேர்ந்து சொல்லலாம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அமர்ந்து கொள். வேதத்தில் ரெண்டு விதமான குரூப்பை குறித்து தாவீது சொல்கிறார். ஒன்று துன்மார்க்கருடைய குரூப், இன்னொன்று நீதிமானுடைய குரூப். நீதிமானுக்கும் துன்மார்க்கருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? துன்மார்க்கன் அக்கிரமத்தை செய்கிறான்,
நீதிமான் வேதத்தை தியானிக்கிறான் துன்மார்க்கன் அழிந்து போகிறான் நீதிமான் கனி கொடுக்கும் விருட்சத்தை போல இருக்கிறான் துன்மார்க்கனுடைய வார்த்தை ஒன்றும் பலிக்காது நீதிமான் சொல்லுகிற வார்த்தை அப்படியே பலிக்கும் இதான் வேதம் சொல்லுகிற உண்மை ஆகவே நம் எல்லாரும் நீதிமான்கள் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கணும் ஆமென் கர்த்தருடைய வேதத்தில் கர்த்தருடைய வேதம் வந்து அவ்வளோ ஆசையாக இருக்கணும் அது மார்போடு அணைத்து அது எப்போது நேரம் கிடைக்கும் போலாம் வாசித்து அதை தியானிக்கிறது நம்முடைய கடமை அப்படிப்பட்டவன் தான் சொல்கிற வார்த்தை நிறைவேறும் கர்த்தருடைய வேதத்தினால் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் சொல்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் தொடுவதெல்லாம் வாய்க்கும் யோசேப்பை குறித்து வாசிக்கும் போது அவனுடைய எஜமான் அவனை கண்டு கனப்படுத்தினது என்னவென்றால் 39 ஆதியாகமம் அவன் என்ன செய்தானோ அது அப்படியே ஆசீர்வாதம் பலித்தது இது நீண்ட நாட்களாய் தன்னுடைய வீட்டில் வேலைக்காரனாக இருந்தாலும் அவன் செய்கிறது அவன் பேசுகிறது அவன் அவனுடைய நடவடிக்கை அவள் தொடுவது எல்லா காரியமும் ஆசீர்வாதம் முடிகிறதை பார்த்து எஜமானன் தன் மனைவியை தவிர மாதிரி எல்லாவற்றிற்கும் அவனை வீட்டின் பெரிய மனிதனை மாற்றினான் வீட்டு வேலை கவனிப்பு அவன் தான் வெளியே இருந்துச்சா ஜாமான் வாங்குவது காய்கறி வாங்குவது எண்ணெய்கள் வாங்குவது பால் வாங்குவது பிள்ளைகளை கவனிப்பது வீடை வெள்ளையடிப்பது ஒற்றை அடிப்பது மற்ற எல்லா காரியத்தும் அவன் தான் வேலைக்காரன் பண்ணல வேலைக்காரர்களில் அவன் முக்கியமானவன் வீட்டினுடைய எஜமானை போல அவனை பாதுகாத்தான் ஏன்னா அவர் போத்திப்பார் வெளியே பல ஆலயங்களுக்கு போய்விடுவார் அவர் பூஜை செய்கிறது அவருடைய வேலை ஆனால் எல்லா ஆலயங்களும் போய் சூப்பர்வைஸ் பண்ணிட்டு வர்றதுக்கு நாள் ஆகும் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்தை ஆகும் அப்போ வராத நாட்களில் இந்த பையன்தான் யோசேப்பு தான் சின்ன வயதாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் எல்லா பொறுப்புகளும் கவனிப்பான் அவனை பார்க்க எல்லா இடத்துலையும் அவன் தான் பேசுவான் ஐயா வருவார் உங்களுக்கு என்ன வேணும் என்ன நிர்வாக காரியங்கள் குறித்து பேசும்போது அவன் கரெக்டாக செய்வான் கோயில் உள்ள அதிகாரிகள் வரும்போது அவன் தான் பேசுவான் எஜமானுடைய மனவாட்டி பேசாட்டில் இவன் தான் பேசுவான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல உயர்ந்த நிலைமையில கர்த்தர் வரைந்திருப்பது காரணம் ஆண்டவர் அவனோடு இருந்தார் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தான் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறதை அவன் எஜமானன் கண்டு அவன் வீட்டுக்கு முதல்வனாய் மாற்றினான் ஹல்லேலூயா இப்போ தேவன் நம்மை உயர்ந்த இடங்கள் கொண்டு வைக்கணும்னு சொன்னால் சின்ன காரியத்தில் உண்மையாக இருக்கணும் பெரிய காரியத்தில் உண்மையாக இருக்கணும் அவர் நம்மை ஒப்புவித்த காரியத்தில் உண்மை உத்தமமாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம படிப்படியாக கர்த்தர் உயர்த்துவார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸோ அதனால் கர்த்தர் அது காரணம் அவன் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிறான் இரவும் போல வாசிக்கிறான் இரவும் போல அவன் தியானமாக இருக்கிறான் இது என்ன சொல்லுகிறது இது யாருக்கு சொல்லப்படுறது இது ஏன் சொல்லியிருக்கிறது இதனுடைய அர்த்தம் என்ன இதனுடைய பலாபலன் என்ன என்று அவன் தெளிவாய் வேதத்தை ஆராய்கிறது அவனுடைய வேதம் அவன் ஆண்டுடைய பிள்ளையுடைய வேலை ஆகவே நாம் எப்போதும் கர்த்தருடைய வேதத்தை குறைத்து மதிப்பிடாதபடி மற்ற புசங்களைப் போல நான் ஒப்பிடாதபடி ஆண்டோட வேதம் ஜீவனை காட்டிலும் பெரிது ஹல்லேலூயா நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை காட்டிலும் பெரிது ஆண்டனு கொடுத்த வார்த்தை அதில் அத்தனை ஆசிரம் அடங்கியிருக்கிறது அது நமக்கு ஆயுஷ்னால் கூட்டி கொடுக்கும் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் நமக்கு ஆசிரமத்தை கொடுக்கும் நாம் அபிஷேகம் பண்ணும் நீதிமன்றங்களாக இந்த உலகத்தை வாடக்கூடிய கிருபை தரும் நாம் சொல்வதெல்லாம் இந்த புறஜாதி மக்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தால் சரி சட்ட பண்ணுற அளவுக்கு நம்முடைய வார்த்தை வெளியேறப்பட்ட வார்த்தை அவன் மத்தியில் தெரியும் அதற்கு காரணம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் கர்த்தர் தந்த வேதம் இருக்கிறது அந்த வேதம் அந்தந்த நேரத்தில் என்ன சொல்ல வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும்போது கற்றுக் கொடுக்கும்போது அதை சொல்லுகிறோம் அதன் மூலமாய் மதிப்பு உயர்வான ஸ்தானம் நமக்கு வருகிறது ஹல்லேலூயா நம்முடைய பெயரை பூமியில் கீர்த்தி பண்ணுவதற்கு கர்த்தரால் முடியாது எதனால் வேதத்தை தியானிப்பதனால வேதம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கணும் ஏசாயா 51 வாசிக்கும் போது நீதி அறிந்திருக்கவில்லையே என் வேதத்தை இருதயத்தில் வைத்திருக்கவில்லை இப்போ இருதயத்தில் வேதத்தை வைத்தா தான் வாய் வழியே வரும் யோவான் 5:35 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு ஏசாயாவில் வாசிக்கிறோம் வேதத்தை தேடி வாசிங்கள் அதில் ஜோடு ஜோடாக இருக்குன்னு சொல்கிறார் அவை கட்டளை வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும் தியானிக்கணும் வாசிக்கணும் முதலாவது வாசிக்கணும் ரெண்டாவது தியானிக்கணும் மூன்றாவது ஆராய்ந்து பார்க்கணும் தாவீது இந்த மூன்று அனுபவம் உள்ளவனார் அப்படின்னா தான் இந்த சங்கீதத்தில் நீதிமான்கள் சபையிலே நிற்பார்கள் துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள் அதுவரை அவன் குற்றம் இருக்கும் இந்த உலகத்தில் அது அவன் என்ன பேசினாலும் எடுபடுற மாதிரி இருக்கும்
ஆனாவுடைய ஆத்மா நரகத்தை நிறை போயிருது. நம்ம அந்த உலகத்துல ரேஷனை போல வாங்கி சாப்பிட்டாலும் எல்லாமேல் ஆண்டவர் கொடுக்கிறதை அமைதியாய் நாம சாப்பிட்டாலும் ஆண்டவர் பரலோகத்தினுடைய பலனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லை இந்த இங்கே என்னென்ன பாடுபடுறோமோ, என்னென்ன கஷ்டப்படுறோமோ, என்னென்ன குறைவாக இருக்கிறோமோ, என்னென்ன விதத்தில் நெருக்கத்தில் இடுக்கத்தில் ஆண்டவனை கூப்பிடுறோமோ, எல்லாவற்றையும் பதில் பரலோகத்தில் கண்ணும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு அந்த நிச்சயம் தான், அந்த உலகத்தில் என்ன இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரலோகத்தில் எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை ஆண்டவரை செடிக்க செய்வார். அந்த நம்பிக்கையில் தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டாலும் அவங்களுக்கு போல இருந்துடலாம். அவங்களை போல உண்பதும் புசிப்பதும் குடிப்பதும் சாவதும் மிருகத்தை போல போதுமாக இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. நமக்கு செல்வந்தமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, பரவசமான வாழ்க்கை, நீ இன்பமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை கர்த்தர் நம்மை ஏற்றப்படுத்துவார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நமக்கு இன்னைக்கு செய்தி பாஸ்டர்ம்மா சந்தோஷமாக இருக்கலாம். அவரை சொல்லுங்க பார்ப்போம். அப்பா அவர் தான் ஓட்டு அதிகமாக கொண்டு. வெரி குட். காலையிலே நடைபெற்ற ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டது மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. அதே போலவே இந்த ஆராதனையிலும் கர்த்தருடைய ஊழியக்கார அம்மா கொடுக்குற கர்த்தருடைய வார்த்தை நம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் இருப்பதற்காக ஜெபத்தோடு இருங்கள். ஆண்டவருடைய செய்தியை பாஸ்டர்மா கொண்டு வருவார். நாம் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. ஆராதனை மகிமை கர்த்தருக்குரியது. தேவனுக்கு மகிமை செலுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் வந்திருக்கிறோம். நாம் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய நோக்கமும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படி தான் வந்திருக்கிறோம். ஏதோ இதற்காக ஏதோ கடமைக்காய் வந்தோம் அப்படி அல்ல. தேவனை நாம் மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். தேவனை கனப்படுத்த வந்திருக்கிறோம். அவரை பிரியப்படுத்த வந்திருக்கிறோம். அவருக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி வந்திருக்கிறோம். அவரை போற்றி பாட வந்திருக்கிறோம். அவரை புகழ்ந்து பாட வேண்டி வந்திருக்கிறோம். நம்முடைய ஆராதனை என் ஆண்டவருக்குரியது. ஹல்லேலூயா. 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 புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை கடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவர் விடுதலையோடு கூட இந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தீனம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஏசு போதுமே போதுமே, ஏசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என்னை கையிலுமே எந்த வாழ்வினிலே சோ
ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே நம்முடைய சத்தத்தை கேட்கும்படி நாங்கள் வந்திருக்கிறோம் என்னை முற்றிலும் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சிலுவை நிழலுக்குள்ளாக என்னை மறைத்துக் கொள்ளுங்க நீங்க பேசுங்க ஆண்டவரே நம்முடைய சத்தத்தை என் பிள்ளைகள் கேட்கட்டும் பாரத்தோடு கண்ணீரோடு பிரச்சனைகளோடு பெருமூச்சுகளோடு பலவீனங்களோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக கர்த்தர்களை ஆற்றுவீராக அவளை தேற்றுவீராக நம்முடைய வசனத்தை அனுப்பி தாங்க ஆண்டவரே பேசுகிற அடிமையை மறைத்து நீ வெளிப்படும்படி ஆட்சேபிக்கிறோம் தேவனே நீ எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச தெரிந்து கொண்ட வேத பகுதி ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 4:10 ஒருவர் வாசிங்க ஹாலேலூயா வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் ஹாலேலூயா ஹாலேலூயா நாம் நல்ல ஒரு முழு மனுஷியாக தான் தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க கைகளை வீட்டில் ஒருவேளை மறந்து வந்திருந்தீங்கன்னா இருக்கட்டும் கையை உண்மையாகவே நான் கொண்டு வந்திருக்கிறேன் கை என்னோட தான் வந்திருக்குதுன்னு சொல்கிறவங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி 3 அல்லேலூயா என்று சொல்லி தேவனை நாம் ஆர்ப்பரிப்போம் அல்லேலூயா 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 ஏனென்றால் ஆர்ப்பரிப்பின் சத்தம் கர்த்தருடைய சமூகத்தில் பெரு வெள்ளத்தின் இறைச்சலை போல அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும் அல்லேலூயா அல்லேலூயா நாம் ஆர்ப்பரிக்க வேண்டும் நாம் துதிக்க வேண்டும் நாம் மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தை ஆண்டவருக்கு முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்க வேண்டும் முழு மனதோடு ஆராதிக்க வேண்டும் முழு பலத்தோடு ஆராதிக்க வேண்டும் முழு அன்பு உருந்து ஆராதிக்க வேண்டும் தேவனிடத்தில் அன்பு குரல்கள் தான் அவரை ஆராதிப்பாங்க அன்பு கூறாதவங்கெல்லாம் தூங்கி விழுவாங்க சரீரத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு தூக்கம் வருது அது கூட கர்த்தர் விரும்பலை அது யாராக இருந்தாலும் சரி இந்த இடம் தேவனை ஆராதிக்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வந்திருக்கிற இடம் இங்கே தேவன் வாசம் பண்ணுகிறார் இங்கே தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறார் இங்கே தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி கொண்டிருக்கிறார் ஹலேலூயா ஹலேலூயா இது ஆறுதலின் இடம் இங்கு சமாதானத்தின் இடம் இங்கு சுகமளிக்கும் இடம் இங்கே தேவன் ஆசீர்வாதத்தை நதியாய் ஊற்றுகிற இடம் அந்த ஆசீர்வாதத்தில் மூழ்கி மூழ்கி எழும்பும்படி வந்திருக்கிறோம் ஹலேலூயா 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 கணுக்கால் அளவு போதாதய்யா முழங்கால் அளவு போதாதய்யா நீந்தி நீந்தி மூழ்கும்படியாய் வந்திருக்கிறோம் ஹலேலூயா 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 வாய் கொண்டு வந்திருக்கிறவங்களாம் ஹலேலூயா சொல்லுங்க ஹலேலூயா நான் வாய் கொண்டு வரல பாஸ்டர்ம்மா மறந்து வந்துட்டேன் யாராவது அப்படி இருக்கிறீங்களா உங்கள் அவயங்களில் ஏதாவது வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறீங்களா ஏம்மா உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதியை வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கீங்களா ஆராதிக்கும் போது கர்த்தர் சொல்கிறது தான் நான் பேசுகிறேன் மாமிசத்தில் எல்லாம் பேசலை நீங்கள் ஆராதிக்க வந்த உங்கள் வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஆண்டோர் சொல்கிறார் உன் வாயை விரிவாத்திர நன்மை நான் நிரப்புவேன் நன்மை யாருக்கு நிரப்பப்படணும்னு விரும்புகிறீங்களோ வாயை திறந்து அலேலியா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க அலேலூயா 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 இங்கே பார்க்குறோம் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு எனக்கு துக்கப்படுத்தாதபடி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் தேவன் அருளினார் ஹலேலூயா ஹலேலூயா நீங்க வேண்டி கொண்டதை கர்த்தர் உங்களுக்கு அருளும்படி இந்த இடத்துல வந்திருக்கிறார் ஹல்லேலூயா நீங்க எதை வேண்டுகிறீங்களோ எதை கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு தேவன் தருபடி இந்த இடத்துல ஆண்டவர் தரிசனமாக இருக்கிறார் ஆண்டவர் இந்த இடத்துல வந்து வீற்றிருக்கிறார் ஆண்டவர் சொல்றார் நீ வேண்டி கொண்ட எதையும் உனக்கு நான் தருவேன் இந்த யாபேஸ் துக்கத்தின் மகன் அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றாள் துக்கத்தோடு பெற்ற காரணம் என்னன்னா தகப்பன் இல்லாத ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா தகப்பன் வயிற்றில் பிள்ளை மாசமாக இருக்கும்போது தகப்பன் செத்து போயிட்டா அந்த பிள்ளையை யாருமே நேசிக்க மாட்டாங்க
அப்படி நேசிக்காத ஒரு நிலையில் பிறக்கப்பட்ட மகன் தான் யாபேஸ். இந்த யாபேஸை எல்லாரும் வெறுத்தார்கள். யாரும் சிநேகிக்கவில்லை, யாரும் நேசிக்கலை, யாரும் அன்பு கூறலை, யாரும் அவன் மேலே பாசமாகவும் இல்லை. காரணம் என்னென்னா, அப்பாவை உலகத்தில் பார்க்காம பிறந்துட்டான். இவன் பிறந்ததும் சரி பிறவாமல் இருந்திருந்தாலே சரி அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமையில் பிறந்தது தான் யாபேஸ். இந்த துக்கத்தின் மகனாய யாபேஸ் ஒரு நாள் ஆண்டுடைய சமூகத்தில் அழுகிறான். எப்படி அழுகிறான்? ஆண்டவரிடத்தில் தகப்பன் தாயிடத்தில் கேட்டிருப்பான், எல்லாரும் என்ன நேசிக்கலை, யாரும் என்ன நேசிக்கலை, தா சொல்லப்போனால் தாயுமே நேசிக்கலை, நேசித்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க உள்ளத்தில் ஒரு பெரும் வெற்றிடம் வெறுமையான ஒரு இடம் இருந்ததுனால என் பிள்ளை தகப்பனை பார்க்காம பிறந்திருக்கான், தகப்பன் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் பிறந்திருக்கிறான், இவன் பிறந்ததும் சரி பரவாமல் இருந்திருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு கூட தாய் நினைத்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்ததான் யாபேஸ் தன் தாயிடத்தில் தான் கேட்டிருப்பான், என்னை யார் நேசிக்கலை, என்னை நேசிக்க ஆண்டவர் எனக்கு எப்படி உதவி செய்ய முடியும், என்னை யார் நேசிப்பாங்க, என் வாழ்க்கை எப்படி உயரும் என்று சொல்லி அவன் தாயிடத்தில் கேட்டிருப்பான். அப்போ தாய் சொல்லியிருப்பாங்க, உன்னை நேசிக்க ஒருவர் உண்டானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹாலேலூயா. இந்த கால விளையில் உன்னை நேசிக்க ஒருவர் உண்டானால் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. உன்னை நேசிக்க முடியாது, அவன் அருகில் வந்திருக்கிறார், அவர் உன்னை மறந்து போக மாட்டார், அவர் உன்னை நேத்திருக்கிற தேவன், அவர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் உன்னை காப்பாற்றுகிற தேவன், அவர் உன்னை விடுவிக்கிற தேவன், அவர் உன்னை தப்புவிக்க செய்கிற தேவன், அவர் உன்னை பலத்தினால் இடையிட்டுற தேவன். அந்த யாபேஸ் உடனே இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி முறையிட ஆரம்பித்தான், என்னை நேசிக்க ஒருவர் உண்டானால் அது ஆண்டவராய் இயேசு ஒருவர் மாத்திரமானால் நான் அவரை இப்பொழுது தேட ஆரம்பிப்பேன், அவரை நான் பின்பற்றுவேன், அவரை நோக்கி கூப்பிடுவேன். இந்த உலகத்தில் எனக்கு யார் உதவி செய்யாவிட்டாலும் இயேசு ஒருவர் எனக்கு உதவி செய்வார் என்று யாபேஸ் தேவனை நோக்கி முறையிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று கலங்கின இருதயத்தோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, எனக்கு யார் உதவி செய்யவில்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு தவித்து கொண்டு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயானால் அவர் உனக்கு பதில் கொடுப்பார், அவர் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார், நீ அறியாதவனை கெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வார். நீ நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவர் யார் என்பதை நீ அறிந்திருப்பாயானால், என்னை விடுவிக்கிற ஆண்டவர் என்பதை நீ அறிந்திருப்பாயானால், எனக்கு உதவி செய்கிற இயேசு ஒருவர் என்பதை நீ அறிந்திருப்பாயானால், உன் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மேல் வைத்து விடுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்ய இயேசுவர் ஒருவர் உண்டு, அவரை நான் சார்ந்திருக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி அவருடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன். அவர் என்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார், அவர் என்னை வெறுமையாய் அனுப்ப மாட்டார். நான் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி முறையிடும்படி வந்திருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் கண்மலையை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன், எனக்கு ஆபத்து நேரத்தில் என்னை தப்புவித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமே, இந்த யாபேசின் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவன் சொல்கிறான், தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே, என் எல்லையை பெரிதாக்கும் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருனை ஆசீர்வதிக்கும் போது உன் எல்லைகள் பெரிதாக்கப்படும், உன் துக்கங்கள் மறைந்து போகும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் கண்ணீரை கர்த்தர் கம்பீரமாய் மாற்றுவார். நீ கர்த்தருடைய சபையில் வரும்போது கர்த்தர் உனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நீ வந்திருக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல, நீங்களும் நானும் வந்திருக்கிற இடம் சாதாரணமான இடம் அல்ல, அது தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் புறப்படுகிற இடம். இங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறந்திருக்கிறது, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார். நீ துக்கத்தின் மகனாய் காணப்படலாம், நீ துக்கத்தின் மகளாய் காணப்படலாம், என் இயேசுவினை ஒருபோதும் துக்கத்தின் மகனாய் விட விரும்பவில்லை, துக்கத்தின் மகளாய் விட விரும்பவில்லை. ஆண்டவர் சொல்கிறார், உன் எல்லையை நான் உன்னை ஆசீர்வதித்து உன் எல்லையை பெரிதாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த காலவளையில் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார். நீ நோக்கி கூப்பிடுற ஆண்டவர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கப்படி வந்திருக்கிறார், நீ நோக்கி கூப்பிடுற ஆண்டவர் உன்னை தப்புவிக்கப்படி வந்திருக்கிறார், நீ நோக்கி கூப்பிடுற ஆண்டவர் உனக்கு உதவி செய்வதோடு அல்ல உன்னுடைய பலவீனங்களில் உனக்கு போதுமானவராக இருக்க விரும்புகிறார். அல்லேலூயா,
அல்லேலூயா. என்ன கலக்கத்தோடு நீங்க இருந்தாலும் சரி, உன் அருகிலிருந்து என் இயேசு இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உனக்கு உதவி செய்யும்படி என் மகனே, என் மகளே, நீ என் சமூகத்தில் வந்து என்னை நோக்கி கூப்பிடுறாய் அல்லவா, நீ என்னை பார்க்கிறாய் அல்லவா, என் முகத்தை தரிசிக்கும்படியாய், என் சத்தத்தை கேட்கும்படியாய், என் பாதத்தில் அமர்ந்திருக்கிறாய் அல்லவா. நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் அல்லவா, உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொன்னவர் நான் அல்லவா, உன்னை ஆயிரங்களுக்கு அதிகாரியாய் அதிகாரியாய் மாற்றுவேன் சொன்னவர் நான் அல்லவா. பொய்யுரையாத தேவன், மனமாறாத தேவன், மாறிப்போகாத தேவன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் சத்தத்திற்கு நான் செவி கொடுக்கும்படியாய், உனக்கு நான் பதில் கொடுக்கும்படியாய், என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பதோடு மாத்திரமல்ல, நீ அறியாத பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், நீர் ராஜாதி ராஜா, வரப்போகிற மேசியா, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் ஆண்டவரே. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற இயேசு இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அவர் உங்களை பலப்படுத்தும்படியாய், உங்களுக்கு சமாதானத்தை அருளும்படியாய், உங்களுக்கு மீட்பை கட்டளையிடும்படியாய், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தும்படியாய் இயேசு உங்கள் அருகில் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யாபே சொல்லுகிறார், தேவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, ஏனென்றால் நான் துக்கத்தின் மகனாய் காணப்படுகிறேன். என் துக்கத்தை மாற்றுகிற இயேசு நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. என் ஆண்டவரே, என் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்வதை நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. அப்படி சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி பாருங்க. இந்த இஸ்ரவேலுக்கு, இந்த யாபேசுக்கு மாத்திரம்தான தேவன், உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. யாபேசுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் எனக்கும் தேவனாக இருக்கிறார், அவர் எங்களுக்கும் தேவனாக இருக்கிறார், அவர் உங்களுக்கும் தேவனாக இருக்கிறார். உடைய கண்ணீரை துடைக்கும்படி என் இயேசு அருகில் வருகிறார். நீ கண்ணீரோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது, யாபேஸ் கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்தான், அழுதான், கண்ணீர் வடித்தான். ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, அப்பா என்னை எல்லாரும் வெறுத்து தள்ளுறாங்க ஆண்டவரே, என் குடும்பம் என்னை வெறுக்குது, என் பிள்ளைகள் என்னை வெறுக்கிறாங்க, இனஜனம் என்னை வெறுக்குது, நான் பாவத்தில் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியாய் ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நானுமே மயமப்படுத்தும்படி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்படியானால் என் சத்தத்தை கேளும் ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும், என் சத்தத்தை கேளும். துக்கத்தின் மகனாய், துக்கத்தின் மகனாய் காணப்படுற என் சத்தத்தை கேளும். நான் என் துக்க மகளாய் அல்ல, நான் மகிழ்ச்சியின் மகளாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பேசுகிற சத்தம் என்னுடைய சத்தம் அல்ல, என் ஆண்டவர் இந்த காலவெளியில் உங்களோடு கூட பேசுகிறார். அவன் சொல்கிறான், என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் நினைச்சேட்டோம், உமது கரம் நினைச்சேட்டோம், என்னோடு கூட இருக்கட்ட ஆண்டவர். அப்பா உங்க கரம் என் கூட இருக்கட்ட ஆண்டவர, நான் எங்கு போனாலும் உங்க கரம் வரட்டும் ஆண்டவர. நிறைய நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபம் பண்ணோம் சொல்லுங்க பாப்போம். உங்க கரம் என் கூட வரட்டும் ஆண்டவர, உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னால வரட்டும் ஆண்டவர, உம்முடைய சமூகம் எனக்கு பாதுகாக்கட்ட ஆண்டவரே, நீர் எனக்கு பாதுகாவலராக இருங்க ஆண்டவரே, நீர் எனக்கு வழிகாட்டியாக இருங்க ஆண்டவரே, நீர் என்னை வழிகாட்டுங்க ஆண்டவரே, இப்படிலாம் நம்ம சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலவெளியில் ஆண்டவர் அவருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மனுஷனுடைய கரம் இருந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது, ஆண்டவருடைய கரம் ஒன்று நம்ம கூட இருந்தால் நீங்கள் போகிற இடம் வர்ற இடம்லாம் ஆசீர்வாதமாகவே மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மகிழ்ச்சி என்கிற ஒரு சத்தம், ஒரு துதியின் சத்தம் வரணும்னா கர்த்தர் என் சத்தத்தை கேட்கிறார் என்ற ஒரு நிலை வந்தாதான்
துதியின் சத்தம் எழும்பி வரும். கர்த்தரின் சத்தத்தை கேட்கலன்னு சொன்னா துதி என்ன செய்யாது, எழும்பி வராது. இன்னைக்கு அநேகருடைய இருதயங்களை ஆண்டவர் ஆற்றி தேற்றும்படி அந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறார். அநேகர் துக்கத்தோடு வந்திருக்கிறீங்க, துக்கத்தின் மகளாக வந்திருக்கிறீங்க, துக்கத்தின் மகனாக வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் துக்கம் சந்தோஷமா மாறணும்னு விரும்புறீங்க? யாருக்கெல்லாம் உண்மையாவே அப்படி துக்கம் சந்தோஷமா மாறணும்னு சொல்றாங்களா? இவ்வளவு மௌனமா இருந்து துதிக்க மாட்டீங்க, நல்ல சிரிச்ச முகத்தோடு என் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும், என் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும். ஆண்டவரே எனக்குள் கொடுத்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஆண்டவரே நதியாய் புரண்டோட வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் அவன் முறையீட்டை ஆண்டவர் கண்ணீரை கண்டார். ஆண்டவர் அவன் துக்கத்தை கண்டார். அவனுக்கு உடனடியாக கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நீங்கள் அன்பு கூர்ந்து அவரை துதிப்பீங்கன்னா உங்கள் துக்க நாட்கள் இன்றையோடு முடிந்து போகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசாயா 61:7 வசனத்தை ஒரு வாசிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பதிலை தர போறார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஜனம் ஒருபோது வெட்கம் அடைவதில்லை என்று சொல்றார் ஆண்டவர். யார் ஜனமா? ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன பார்த்து என்ன சொல்றாரு? என் ஜனம். ஹல்லேலூயா. யாரு வெட்கப்படாது இருக்கிறவங்க? யாரு ஏமா இன்னைக்கு வெட்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்களே உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்பீங்க, உங்களுக்குள்ளே என்ன செய்ய ஒரு கேள்வியை எழுப்பீங்க. ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் ஒருபோது என்ன செய்யுது? வெட்கப்படுவதில்லை, இரட்டத்தனையான பலனை தரப்போற. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஒரு சிரசு மேல் வைக்க போகிறார். எதையெல்லாம் இழந்தீர்களோ எதையெல்லாம் தோல்வியா எடுனீர்களோ அதையெல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்ற போகிறார், ஜெயமாய் மாற்ற போகிறார். என் இயேசு எனக்குள் வாசப்படுகிற அப்படினாலே, ஆண்டவர் எனக்குள் வாசப்படுகிற அப்படினாலே எனக்கா யாவை செய்வார் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் தந்து சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்குள் வாசம் பண்ணுகிற அப்படினாலே, எனக்குள் வாசம் பண்ணுகிற அப்படினாலே எனக்கா யாவை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் பாப்போம், உங்க வாயை திறந்து எல்லாரும் உங்க சத்தம் ஆண்ட சமுத்திரம் கேட்கட்டும். என் தேவன் எனக்குள் வாசமா இருக்கிறபடினால என்ன செய்வார்? எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார், எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமான மனுஷன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் வசனித்து நிறைவேற்றாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் சொன்னால் சொன்னவைகளே. ஹல்லேலூயா. அவர் மாறி போகாத தேவன், இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் காலவில் தரப்போகிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். இந்த யாபேஸ் கேட்ட உடனே சொல்லிட்டான், எங்க அப்பாவுடைய பாதத்தை நான் உறுதியா பிடிச்சுக்குவேன், ஏனி விடவே மாட்டேன். இவ்வளவு நாள் தெரியல, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, நான் விட மாட்டேன். நீங்க பிடிச்சிங்க ஆண்டவரே, நான் உம்மை பிடிச்சுக்குவேன் ஆண்டவரே, நான் உம்மை உறுதியா பிடிச்சிருவேன் ஆண்டவரே, நான் இனி விடவே மாட்டேன் ஆண்டவரே. இந்த யாபேசின் தேவன் என் தேவன். யாபேசுக்கு தான் உதவி செய்ய முடியுமா? எனக்கு உதவி செய்ய முடியும். என் தேவனுக்கு லேசான காரியம், என் தேவனுக்கு லேசான காரியம். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற என் தேவனுக்கு லேசான காரியம். உங்கள் மனபாரத்தை கர்த்தர் மாற்ற லேசான காரியம். உங்கள் தேவைகளை சந்திக்க என் தேவனுக்கு லேசான காரியம். எங்க போனாலும் சரி, என் இயேசு உனக்கு முன்னும் பின்னுமாய் பாதுகாவலராய் இருக்கிறார். என் ஆண்டவருடைய சமூகம் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. என் சமூகம் ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன் செல்கிறது. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க போகிறது. கர்த்தருடைய நீதி உங்களுடைய நீதி உங்களுக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உங்களை பின்னாலே பாதுகாக்கும். ஆண்டவர் நிபந்தனையோட பேசுறார். எவ்வளவு பெரிய பெரிய தெய்வம் பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க பாப்போம். உங்க நீதி உங்க முன்னால போகுமா? என்ன பார்த்து சொல்றார் தங்கம், உன் நீதி உனக்கு முன்னால போகும். என்ன செய்ய வேற? கர்த்தருடைய மகிமை பின்னால வருமா? அப்ப நிபந்தனை கொடுத்துதான் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்க வேண்டுமானால் நிபந்தனையின் தேவனா இருக்கிறார். அவர் சொல்றாரு, மகளே தங்கம், நீ சும்மா பலிபடத்துல போய் நின்றுட்டேனா
நீ பெரிய மனுஷி ஆகிர முடியாது. என் சமூகத்தில் விழுந்து கிடந்தாதான், என் பாதத்தை முத்தம் செய்தாதான், என்னோடு கூட நீ பேசினாதான் உன் நீதி உனக்கு முன்னால் போகும். இன்னைக்கு எத்தனை பேருடைய பார்வையில், ஆண்டவருடைய பார்வையில் உங்கள் நீதி உங்கள் முன்னால் போய்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது? கையை உயர்த்தி அலையிலே சொல்லுவோமா, என் நீதி எனக்கு முன்னால் போகிறது, என் நீதி எனக்கு முன்னால் போகிறது, கர்த்தருடைய மகிமை என்னை பின்னால் பாதுகாக்கிறது, என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தரும்படி என் இயேசு எனக்கு யாவை செய்துபடிப்பார். நான் கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் சோர்ந்து போக மாட்டேன், எதை குறித்து மஞ்ச மாட்டேன், நாளை தினத்தை குறித்து கவலைப்பட மாட்டேன். நாளைய ஆண்டவருடையது, நாளைய ஆண்டவருடையது, அடுத்த நிமிஷம் என் ஆண்டவருடையது. ஒருவரும் நாளைக்கு என்று கவலைப்படாதிருங்கள். என் தேவனுடைய கரத்தில் உங்கள் காரியங்களை விட்டு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், கர்த்தர் உங்களை உயர்த்த விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்தில் துக்கத்தோடு, கலக்கத்தோடு, பாரத்தோடு, கண்ணீரோடு, பிரச்சனையோடு வந்திருக்கிறேன். என் தேவன் ஜனமே, கர்த்தர் விசாரிக்கும்படி அவருடைய கரத்தை உண்மையில் வைக்கிறார். கர்த்தருடைய கரம் உண்மையில் அமர்த்திருக்கிறது, தேவனுடைய கரம் நன்மையானதை செய்யும்படி உண்மையில் அமர்த்திருக்கிறது. நீ சாதாரண மகன் அல்ல, நீ சாதாரண மகள் அல்ல, தேவனை ஆசீர்வதிக்கும்படி உன் அருகில் வந்திருக்கிறார். அங்கே சொல்லுகிறான் பாருங்க, ஆண்டவரே என்னை என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருக்குமானால் மாத்திரம்தான் தீங்கு என்னை துக்கப்படுத்தாது என்று சொல்லி சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஆண்டுடைய கரம் உங்களோடு கூட இருக்குமானால் மாத்திரம்தான் தீங்கு உங்களை துக்கப்படுத்தாது. ஆண்டுடைய கரம் இல்லைன்னா தீங்கு நம்மளை துக்கப்படுத்தும். ஏனென்றால் தாவிதோடு கூட கர்த்தருடைய கரம் இருந்தது, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். யோசேப்போடு கர்த்தருடைய கரம் இருந்தது, அவன் காரை சித்தி உள்ளவன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவருடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேகரோடு கூட கர்த்தருடைய கரம் இல்லை. ஆகவேதான் ஆண்டவரை நாம் கனப்படுத்த மாட்டேங்கிறோம். ஆராதனைக்கு லேட்டாக வருவோம், எல்லா காரியத்துக்கும் லேட், எல்லா காரியத்துக்கும், எல்லா சூழ்நிலைக்கும். கொடுப்பதில் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அநேகர் சொல்கிறாங்க, எனக்கு ஆசீர்வாதம் வந்த பிறகு நான் கொடுப்பேன்னு. பிசாசு சொல்லுவான், அப்படியே சொல்லிகிட்டே இருன்னு. எப்படி சொல்லுங்களேன் பார்ப்போம். பிசாசு சொல்லுவான், அப்படியே சொல்லிக்கிட்டே இரு, ஆசீர்வாதம் வந்தால் கொடுத்தா போதும். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளையை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், நான் என் பிள்ளையை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், என் பிள்ளையை நான் உயர்த்த விரும்புகிறேன், என் பிள்ளையை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன், என் பிள்ளையை நான் கனப்படுத்த விரும்புகிறேன், ராஜாக்களோட பிரபுக்களோட அவர செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இவன் சொல்கிறான், இப்போ கொஞ்சம் வருமானம் தான் இருக்குது, இதில் கொஞ்சத்தில் கொடுக்கறதுலாம் என்னால் முடியல, எனக்கு நிறைய வந்தால் நான் கொடுப்பேன், உனக்கு நிறையவே வராதுன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா இவன் யார், உலகத்தின் அதிபதி அவன், பிசாசானவன். அவன் ரொம்ப குறுக்க வந்து நின்றுட்டு இருக்கிறான். எப்படி சொல்கிறான் தெரியுமா, கர்த்தருக்கு கொடுத்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டுருவேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். 100 ரூபா வந்தால் 10 ரூபா கர்த்தருக்கு எடுத்து வைங்க. சபையாரே, இன்றைக்கு இருக்கிற தரித்திரம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து மாற வேண்டுமானால் கர்த்தர் திட்டவட்டமாய் பேசி கொண்டிருக்கிறார். நீ மனுஷருக்கு என்று கொடுக்காதே, கொடுப்பது தேவனுக்காய் கொடு. ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்லலை, கொடுக்கிறவனிடத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன். தங்கம் சொல்லலை, ஏசப்பா சொல்கிறாரு, கொடுக்கிறவிடத்தில் நான் பிரியமாக இருக்கிறேன், நான் கொடுக்கிறவிடத்தில் பிரியமாக இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, நீ பட்டக சாலையில் சேர்த்து வைக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பூமியிலும் தருவார். பரலோகத்தில் அவரோடு செல்ல பிள்ளையாக ஆளுகை செய்ய போகிறோம். அங்கே பரலோகத்தில் ஆளுகை செய்யும் போது யாரும் இந்த தங்கத்தை வந்து இழுக்க முடியாது, யாரும் தங்கத்தை இழுக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அவருடைய நீதியின் கரத்தில் என்னை தாங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாய்களை திறந்து மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வசனத்துக்கு நடுங்குறவளை நான் நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு யாருக்கு நடுங்குறோம், பயப்படுறோம், குடும்பத்தினருக்கு காரியங்கள் ஏதாவது தவறாக எந்த காரியத்துக்கு போகலைன்னா என பேசிடுவாங்க, போயிடுவாங்க, எவ்வளோ பயப்படுறோம். ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒருவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவருக்கு பயப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் உங்களை மறந்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், கைவிடாத நேசரின் கரம் உங்களோடு கூட எப்போதும் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாரை விட்டு விலக மாட்டாராம், கர்த்தருக்கு பயந்த ஒன்னையும் என்னையும் தான். அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே பார்க்கும்போது உமது கரம் என்னோடு இருந்து அதுக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். ஆதிகாகமம் 39 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காலையை சித்தி உள்ளவனான. 21 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலையினுடைய பாருங்க, கர்த்தர் நம்ம மேல கிருபை வைக்கணும். கிருபை வச்சாதான் நீங்களும் நானும் நில நிற்க முடியும். கிருபை இல்லைன்னா நிற்க முடியாது. அந்த கிருபை தான் நம்ம தாங்கிறது, அந்த கிருபை தான் நம்ம நடத்துகிறது, அந்த கிருபை தான் நம்மை போதிக்கிறது, அந்த கிருபை தான் நமக்கு உதவி செய்கிறது, அந்த கிருபை தான் நம்மளை உயர்த்துகிறது, அந்த கிருபை தான் நம்மை ஆசீர்வதிக்கிறது, அந்த கிருபை தான் நமக்கு எல்லாவற்றிலும் ஆலோசனை சொல்கிறது. அல்லேலூயா. அந்த கிருபைக்காக நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அந்த கிருபைக்காய் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதே அதிகாரம் ஆதிகாகமத்தில் 49:22 வாசிங்க. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரிட்டண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யார் தெரியுமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனம் அவருடைய கொடிகள் சுவரின் மேல் என்ன செய்யுமா? படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. தேவனுடைய ஜனமே, இந்த கால வேளையில உன்னை பார்க்கிற எத்தனையோ ஜனங்கள் பகைக்கிறார்கள். போய் போய் இந்த சபைக்கு போயிட்டா, போய் போய் அல்லையில் போய் போய் இப்படி செய்யறா, அவ நம்ம தெய்வத்தை விட்டு அந்நிய தெய்வத்தை என்ன செய்ய வழிபடுறா அப்படின்னு சொல்றாங்க. தேவனுடைய ஜனமே, நாம் அந்நிய தெய்வத்தை ஆராதிக்கல, நம் சொந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் தான் சொந்த ஜனத்தை ஆராதிக்கிறோம். நாம் தான் சொந்த ஜன தேவனை ஆராதிக்கிறோம். நாம் தான் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய சொந்த ஜனமா இருக்கிறோம். அவருக்கு அந்நியரா அல்ல, அவருக்கு சொந்தமா இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை, இந்த காலவெளியில் யோசித்து பாருங்க, உங்கள் மனதில் கொஞ்சம் யோசித்து பாருங்க. மற்ற ஜனங்கள் ஆராதிக்கிற தெய்வத்துக்கும் நாம் ஆராதிக்கிற தெய்வத்துக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு மகிமையான தெய்வம். நாம் மனிதனுடைய கையினால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டியை ஆராதிக்கவில்லை. நாம் உயிர்த்தெழுந்த தேவனை, மரித்தேன் ஆனால் இதோ சதா காலம் உயிர்த்தெழுந்தவராய் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் சாதாரண தேவனை ஆராதிக்கல. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எவ்வளவு வாக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுமா? என்னை நோக்கி கூப்பிடு மகளே, மகனே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியத்தை செய்வேன் எந்த தெய்வமா சொல்லுச்சு? நீ அறியாத பெரிய காரியத்தை செய்வேன் எந்த தெய்வம் சொல்லுச்சு? அவங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, வாயிருந்து பேசாது, கால்கள் இருந்து நடவாது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய மத்தியுள்ள ஆவி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற ஜனத்தின் மத்தியில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார் ஆண்டவர். உன் விண்ணப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் வேண்டுதலை அறிந்திருக்கிறார். உன் பெருமூச்சை அறிந்திருக்கிறார். உன் கூப்பிடுதலை அறிந்திருக்கிறார். நீ என்ன நிலைமையில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருக்கிறார். நீ சாதாரணமான தேவனை ஆராதிக்கவில்லை. உயிர்த்தெழுந்த தேவனை மாத்திரமல்ல, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருந்து உன்னோடு கூட உலகத்தின் முடிவு வரைந்த சதா காலங்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த தேவனை கைகளை தட்டி ஆராதிப்போமா? கைகளை தட்டி ஆண்டவரே, ஆண்டவரே, உயிருள்ள நாளெல்லாம் என்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவனை நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆராதனைக்குரிய தேவன். ஆண்டவரே, நீர் யாபேசின் தேவன் மாத்திரமல்ல, நீர் என்னுடைய தேவன். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு மறுஉத்தரவு கொடுப்பார். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், ஆண்டவர் என்னை விசாலமான இடத்தில் கொண்டு போய் வைப்பார். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், என் எல்லைகளை பெரிதாக்குவார். என் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவேன், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவருடைய கரம் என்னை பாதுகாக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் ஜீவனுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதனைக்குரியவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். மகிமைக்குரியவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். துதிக்குரியவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பரிசுத்தத்துக்குரியவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். பயத்துக்குரியவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நடுக்கத்தோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் தேவனை பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்குது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்கள். குமாரன் கோபம் கொண்டாலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். ஏனென்றால் கொஞ்ச காலத்தில் கர்த்தருடைய கோபம் பூமியின் மேல் பற்றி எறிய போகிறது. இந்த கொள்ளை நோயை பார்க்கும்போது, பொல்லாத இந்த வியாதியினால் ஜனங்கள் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் பயம், எங்கு பார்த்தாலும் திகில், எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள். அவைகள் மத்தியில் உன்னையும் என்னையும் காக்கும்படி அவர் தூதனை அனுப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. உன் பாதம் கலிரிடாதபடி ஆண்டவர் தூதனை கொண்டு பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நீ போகும்போது வரும்போதும் பாதை இதுவே என்று சொல்ற நேசரின் சத்தத்தை கேட்கும்படி கர்த்தர் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். பயப்படாதே, பயப்படாதே, எதற்கும் அஞ்சாதே. யாபேசே போல இந்த ஆட்களிலே துக்கத்தோடு வந்திருக்கிற உன்னை ஆண்டவர் துக்கத்தோடு அனுப்ப விரும்பவில்லை. கர்த்தர் மகிழ்ச்சியின் கிரீடத்தை உனக்கு முடிசூட்ட அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களே யாரெல்லாம் என்னெல்லாம் வேண்ட போறீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் வேண்டதெல்லாம் கர்த்தர் தர போகிறாரு. யாருக்கெல்லாம் வேண்டுதல் கேட்கப்படணும், இப்படி மௌனமாக இருப்பீங்க. வேண்டுதல் கேட்கப்படணும் சொல்கிறவங்க மௌனமாக இருப்பீங்க. அல்லேலூயா சொல்லி கைகளை தட்டி மகிமைப்படுத்துங்க. என் வேண்டுதல் கேட்கப்பட்டது, என் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் என் வேண்டுதல் சத்தத்திற்கு செவிமடுத்தார். நான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். நான் வறுமையாய் திருப்பதற்காய் அழைக்கப்படவில்லை. என் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். என் எல்லையை பெரிதாக்கிறார். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவருடைய கரம் என்னை பாதுகாக்கிறது. நான் எங்கு சென்றாலும் என் ஆண்டுடைய சமூகம் எனக்கு முன்னும் பின்னுமாய் சென்று கொண்டிருக்கிறது. நான் ஆண்டவரை தரிசித்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மத்தேயு 6:13 வாசிங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல், தீமையிலிருந்து என்னை ரட்சித்துக் கொள்ளும். தீமையிலிருந்து ரட்சித்து, இது யார் சொல்லிக் கொடுத்தா தெரியுமா? ஏசப்பா நீங்கள் எப்படி ஜோமனோன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அவர் சொல்லி கொடுத்த வார்த்தை எங்களை என்ன செய்யும்? சோதனைக்கு உட்பட பண்ணாமல், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல், தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ள ஆண்டவர். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. பாருங்க, ஆண்டவர் நம்மை தீமையில் நின்று விலக்கி ரட்சித்துக் கொள்ளும்படி நமக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்போ நீங்களே நானே எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே எல்லா தீங்குக்கும் என்ன செய்யும்? என்னை விலக்கி காத்துள்ளும் ஆண்டவரே, என் ஆத்மாவை காத்துள்ளும் ஆண்டவரே, என் பிராணனை காத்துள்ளும் ஆண்டவரே, என் சரீரத்தை காத்துள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரிடத்தில் நாம் வேலி அடைக்கும்படி காத்துள்ளும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்டார், யாபேசின் ஜெபத்தை. இந்த நாளில் ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை, என் ஜெபத்தை கேட்கும்படி நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில் மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னேன், ஒரு பிள்ளை பிறந்த உடனே அவருடைய தாய் பிறந்த ஒரு சில நிமிடம் மணி நேரத்துக்குள் மரித்து விட்டாங்க. அந்த பிள்ளைய அந்த தகப்பனாக தான் வளர்க்கணும். சொல்லப்போனால் அந்த தகப்பன் பார்த்தாரு, பார்த்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த சனியை வந்து ஏன் தான் பிறந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்த அந்த மனைவியுடைய சாயல் அப்படியே அந்த பிள்ளைகிட்ட இருக்குது. இதனால் என் மனைவியே நான் பார்த்து துக்கப்படுற நிலைமை வந்துடும் சொல்லிட்டு அவன் அவ்வளோ சபிச்சுட்டு இந்த பிள்ளைய ஹாஸ்பிட்டலில் யாருக்காக கொடுத்துருங்க, இந்த பிள்ளை எனக்கு வேணாம், இந்த பிள்ளைனால தான் என் மனைவி நினச்சிச்சா செத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். ஆனால் அந்த அந்த தாயுடைய தங்கை அவள் தன்னை தியாகம் பண்ணி அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்குறாள். அதுக்கு 18 வரை இயேசுவை பற்றி தெரியாது. அந்த பிள்ளை துக்கத்தோடு தான் வளர்ந்துச்சு. அப்பா இல்லை, அம்மா இல்லை, சித்தி தான் வளர்க்குறாங்க. என்ன தான் இருந்தாலும் குத்தி சொல்லி 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 தான் நினச்சிவாங்க. எவ்வளோ பாசம் காட்டினாலும் சொல்லி காட்டுவாங்க. தகப்பனையும் செத்து கூடு இது பண்ணலை, தாயும் நினச்சி செத்து போயிடுச்சு, இது பிள்ளையா அப்படின்னு சொல்லி எவ்வளோ தான் இருந்தாலும் தன் எப்படி தான் வளர்த்தாலும் அந்த பிள்ளைய சொல்லி தான் காட்டுவாங்க. இப்படி இருக்கும்போது 18 வரை
அந்த பிள்ளை ஆண்டவரை அறிந்து கொள்ளல. 18 வயசுல ஆண்டவரை அறிந்து கொண்டா, இயேசுதான் தெய்வம் தெரிந்து கொண்டா. தெரிந்த உடனே அவள் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாள். ஆண்டவரே நீர்தான் எனக்கு எல்லாம் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர்தான் ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீர்தான் ஆண்டவரே என்று சொன்னாள். அன்றைக்குதான் அவருடைய துக்கம் மாறிடுச்சு. ஆபேசே போல அலேலூயா. அப்பா அவ சொல்லுறா, என் துக்கம் மாறிடுச்சு, எனக்கு இப்ப துக்கம் இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, எனக்கு கவலை இல்லை, என் ஏசப்பா ஒருவர் மாத்திரமே எனக்கு போதும், அவர் மாத்திரம் எனக்கு போதும், அவரை நான் பார்த்துட்டேன், அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு தாயாய் தகப்பனா இருக்கிறார், யார் என்னை வெறுத்தாலும் வெறுக்காவிட்டாலும் என் ஏசு போதும் என்று சொன்னாள். என் தேவடைய பிள்ளையே, எந்த நாள்ல நீ ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டு ஏசு போதும் என்று நம்ம பாட்டு போல சொல்லுவாயோ, அன்றைக்கு இயேசுவுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் இயேசு அற்புதம் செய்ய மாட்டார். கிறிஸ்துவுக்காய் வாழும்போது தான் கிறிஸ்து உனக்காய் வாழ்க்கை செய்வார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற எனக்கு எப்போது வெற்றி உண்டு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தரை ஆராதிக்கும் போது முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நீ அவரில் அன்பு கூறுவாயானால் அவர் உனக்கு தென்படுவார். அவர் உன்னோடு கூட பேசுவார். அவருடைய சத்தத்தை நீ கேட்க முடியும். ஆண்டவரோடு கூட உறவாடும் போது, பழைய நிலைமையில் இருக்கும்போது பாஸ்டர்மாவுடைய சூழ்நிலை வேலை, இப்போ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இந்த ஆலயத்தை சுற்றி சுற்றி அழுதுகிட்டே நடப்பேன். இதில் இருக்கிற சந்தோஷத்தை உலகத்தில் என் வீட்டில் எங்கேயுமே நான் பார்க்க முடியல. இந்த ஆலயத்தில் வந்து அழுவும் பாருங்க, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களை என் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருவேன். ஒவ்வொருவருக்காக ஜெபிப்பேன், ஒவ்வொருவருக்காக அழுவேன், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி கதறுவேன். கதறும் போது எனக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. இதை விட்டுட்டு வெளியே போட எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏன்னா இந்த சமூகம் அவ்வளோ ஒரு மகிமையான சமூகம். இந்த சமூகத்தில் வாங்க, கவலையோடு, கண்ணீரோடு, பிரச்சனைகளோடு, பார போராட்டத்தோடு இருக்கிற தேவனுடைய பிள்ளையை இந்த இடத்துல வாங்க, இந்த இடத்துல ஆலயத்தில் ஆராதிக்க வாங்க, துதிச்சு பாருங்க. ஆராதனைக்கு மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட நிலைமை ஜபத்துக்காகவே இந்த இடத்துக்கு வாங்க. தேவனோடு கூட பேசுங்க, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய கவலைகளை கண்ணீரை கட்ட துடைப்பார். மற்றவர்களை பார்த்து நீ தேவனை ஆராதிக்காதே, தேவனை பார்த்து நீ ஆராதி, அப்பொழுது உன்னுடைய ஆராதனை ஆசீர்வாதமாய் மாறும். உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். உன் வேண்டுதல் கேட்கப்படும். உன்னுடைய வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ரோமர் 8:28 வாசிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் தீமையாய் நடக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நன்மையாய் மாற்றப் போகிறார். உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பாக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் மதுரமாய் மாற்றப் போகிறார். உன் வாழ்க்கையில் துன்பமாய் காணப்பட எல்லாவற்றையும் கர்த்தர் ஜெயமாய் மாற்றப் போகிறார். ஏனென்றால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறோம், அவரில் அன்பு கூறுகிறோம். ஆகையினாலே அழைக்கப்பட்ட நமக்கு சகலமும் நன்மைக்காகவே கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் எங்கள் ஆண்டவர் எனக்கு நன்மையாக செய்ய போகிறான்னு சொல்கிறவங்கன்னு நான் கையை வைத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை தேவனுக்குரிய ஆராதனை. சின்ன பிள்ளைகள்லாம் அந்த நாட்களில் சர்ச்சில் யாரும் நடமாட முடியாது. நாங்கள் ஆராதித்த காலங்களில் எங்கள் அந்த ஐபிசி சபையில் ஒரு சின்ன பிள்ளை கூட நடமாட முடியாது. அதே மாதிரி யாரும் எழுந்திருக்க முடியாது. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான சபையாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் சபை நடுவில் விழாவுகிறார் என்று சொல்லி. இன்றைக்கி ஆலயத்தில் பிள்ளைகளை விட்டு விளையாடி பார்க்குறோம். ஆலயத்தில் என்னென்னலாமோ நடக்குது. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல் தீர்க்காயுசை உண்டு பண்ணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஐஸ்வர்யத்தின் சம்பூர்ணத்தையும் கொண்டு வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் நிறைவானதை நமக்கு தரப்போகிறது. ஆகையினால நாம் தேவ பயத்தோடு கூட கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். தேவ பயம் இல்லாத இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியாது. இந்த வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் சோதிக்கப்படும் போது சொல்கிறாங்க, பாஸ்டர்மா எனக்கு அப்படி சோதனையாக இருக்குது, பாஸ்டர்யா எனக்கு அப்படி சோதனையாக இருக்குது, வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சோதனை இல்லை அப்படின்னு சொல்கிற நாள் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒருவரையும் சோதிக்கிற தேவன் அல்ல என்று சொல்கிறார். யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒருவரையும் சோதிக்கிற தேவன் அல்ல. அப்பனா யாரப்பா சோதிக்கிறா?
ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு, அவன் அவன் தன் தன் சொந்த இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறானே தவிர நான் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, நாம் நம்மை நிதானித்து பார்த்தால் நம்முடைய கிரிகளினால் மாத்திரமே சோதிக்கப்படுகிறோம். நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம கிரிகளினால நினைச்சிடறோம் சோதிக்கப்படுகிறோம். ஆகையினால ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் ஆண்டவர் என்னை சோதிக்கிறாரு, இந்த சர்ச்சைக்கு வந்தனால என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்லாம் ஒரு நாளும் சொல்லாத. நீ தேவனிடத்தில் முழு இருதயத்தோடு அன்பு கூறுவாயானால் சகலமும் நன்மைக்கேதுவாகவே தேவன் செய்வார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் சகலமும் நன்மைக்கேதுவாகவே கர்த்த செய்வார். உன் பலவீனத்தை குறித்து கவலைப்படாத, உன் தேவைகளை குறித்து கவலைப்படாத. ஊழியத்தை தாங்குற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தாங்குவார் என்பதை நீ எழுதி ஆணித்தரமாக வைத்துக்கொள். கர்த்தர் சொல்றாரு, என் ஊழியத்தை யார் தாங்குறாங்களோ அவங்கள நான் தாங்குவேன், என் ஊழியத்தை யார் தாங்குறாங்களோ அவங்கள நான் சுமப்பேன், யார் என் ஊழியத்தை தாங்குறாங்களோ அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், யார் என் ஊழியத்தை தாங்குறாங்களோ தொழிலை விருத்தடைய செய்வேன், யார் என் ஊழியத்தை தாங்குறாங்களோ அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அப்பந்தான் உன் எல்லைகள் பெரிதாக்கும், தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி அவருடைய கரம் உன்னை பாதுகாக்கும். அவருடைய எல்லைகளில் ஆசீர்வாதத்தை கட்ட சமாதானமுள்ளதாய் மாற்றி உன் எல்லைகளை பெரிதாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லைகள் பெரிதாகணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, நான் ஆசீர்வதிக்கப்படணும், ஆண்டவர் என்னை உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. ஹாலேலூயா. 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 ஆண்டவரே மெய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹாலேலூயா. வெக்கத்துக்கு பதிலாக எட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். நீ எத்தனை இடத்துல வெக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துலலாம் நாணி கூறி குழுங்கி போனீங்களோ, அந்த இடத்துலலாம் கர்த்தர் தலை நிமிர செய்ய வைக்க போகிறார். யாரெல்லாம் தலை நிமிரணும்னு விரும்புகிறீங்க? நான் வெக்கப்பட்ட இடத்துல தலை நிமிரணும், எட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்ன ஆண்டவர் எனக்கு தரணும், என் கண்ணீர் என் துக்கம் மாறணும், என் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகணும். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருக்கணும், நான் நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், சேனைகள் தேவனாய் கர்த்தர் என்னோடு கூட இருக்க வேண்டும். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அன்றைய பிள்ளைகளே, ஒரு யாபேசை போல கதறிக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, துக்கத்தின் மகனாய் காணப்படுகிறேன், துக்கத்தின் மகளாய் காணப்படுகிறேன் என்று சொல்லி கதறி அழுது கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரும் கண்ணீரை துடைக்க போகிறார், கர்த்தரும் பெருமூச்சுக்கு பதில் கொடுக்க போகிறார். நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் மேல் வர்ஷிக்க பண்ண போகிறார். உன் எல்லைகளை பெரிதாக்க விரும்புகிறார். தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி அவருடைய கரம் உன்னை பாதுகாக்க போகிறது. நீ எதற்கும் கலங்காது, எதற்கு பயப்படாது, எதிர்காலம் என்னமாய் முடியும் என்று சொல்லி நீ வாழ்க்கையில ஏமாற்றம் அடையாது. கர்த்தன் நாளை தினத்தை குறித்து கவலைப்படாது. உன்னை நடத்துகிறவன் நான் அல்லவா? காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், அவைகளை உடுத்து வைக்கிற தேவன் உன்னை உடுத்து வைக்க மாட்டேனோ? ஆகாயத்து பறவை கவனித்து பார், அவைகளை போஷிக்கிற தேவன் உன்னை போஷிக்க மாட்டேனோ? ஆண்டவர் விசேஷித்த விதமாய் அவனை போஷிக்க விரும்புகிறார், விசேஷித்த விதமாய் கர்த்தனை உடுத்து வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், எதை குறித்து கவலைப்படாதே மகளே, மகனே எதை குறித்து கவலைப்படாதே, நாளை நடக்கிற நாளை என்ன கரத்தில் விட்டு கொடு, நான் நடத்துவேன். உன் பிள்ளைகளை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, உன் திட்டங்களை எல்லாவற்றையும் என் கரத்தில் வைத்து விடு. நான் விசாரிக்கிறவராயிருக்கிறேன், நான் உனக்கு பதில் செய்கிறவராயிருக்கிறேன், உன்னை போதித்து நடத்துகிறவராயிருக்கிறேன். நீ எதற்கு கலங்குகிறாய்? ஏமாற்றம் அடையாது, ஏமாற்றம் அடையாது. ஐயா, எல்லாராலும் ஏமாற்றப்பட்டு விட்டேன் ஐயா, இனிமேல் என் வாழ்க்கையில ஏமாற்றப்பட்ட என்னுடைய வாழ்க்கை எப்படி தலைக்கும்? கர்த்தர் சொல்ற, நிச்சயமாக உன் வாழ்க்கை தலைக்க போகிறது, நீ துளிர்விட போகிறாய், உன் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்த போகிறேன், புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறாய், உன் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது, நன்மையை கிருபி உன்னை தொடரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ள மகளாய் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ள மகனாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நான் இந்த இடத்தை விட்டு வெறுமையாய் போக மாட்டேன், ஏனிமேல் என்ன ஆண்டவருக்கு கொடுப்பதில் உண்மையாயிருப்பேன், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்வேன், மற்றவர்களை நேசிப்பேன்,
குறைவுள்ளவர்களுக்கு உதவி செய்வேன், என் சகோதர சகோதரிகளை நேசிப்பேன், என் ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பேன் என்று சொல்வாயானால் கர்த்தர் உன்மேல் அவருடைய கரத்தை வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் இப்பொழுது இந்த காலை விட ஆண்டவருடைய கரத்தை உன்மேல் வைக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய கரத்தை உன்மேல் வைக்க விரும்புகிறார். தேவ ஜனமே, என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரப்போகிறது. ஒரு பொய் சொல்றதுக்கு தேவன் ஒரு மனிதன் அல்ல. உன்னை அழைத்த ஆண்டவர், உன்னை அந்தகாரத்திலும் சாபத்திலும் மீட்டுக் கொண்ட ஆண்டவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர், உன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், மாறி போகாதவர், மறந்து போகாதவர், நம்மை நினைத்திருக்கிறவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உன்னை ஆற்றும்படியாய், உன்னை தேற்றும்படியாய் அநேகருடைய காயப்பட்ட உள்ளங்களை கர்த்தர் காண்பிக்கிறார். நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன் மகனே, கலங்காது. ஆண்டவர் உனக்கு பதில் கொடுக்கிறார். நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல என்று கர்த்தர் பதில் கொடுக்கிறார். நான் மனமாற மனுஷன் அல்லப்பா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை, உன் எல்லையை நான் பெரிதாக்குவேன், தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி என்னுடைய கரவுடை பாதுகாக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே, நீ பெருமிச்சோடு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாய். என் பலவீனமான சரீரத்தில் நான் உண்மை ஆராதிக்கிற வந்திருக்கிற நிலைமை அறிந்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்வது மக்களேசான காரியம் அல்லவா என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்பி அழுது கொண்டிருக்கிறாய். கர்த்தர் சொல்கிறார், உன் அங்கலாய்ப்பை நான் அறிந்திருக்கிறேன், உன் அவயங்கள் ஒன்று உருவாக்கப்படும் முன்பே அறிந்திருக்கிற கர்த்தர் நான் அல்லவா? ரிபாலா சந்தர ஜனதிகமால ஆண்டனை கரவுகள் மேல் அமர்ந்து, ஆண்டனை கரவுகள் மேல் அமர்ந்து, ஆண்டனை கரவுகள் மேல் அமர்ந்து உள்ளங்களை கண்டது ஆற்றுபடியா அவரு அன்பு கரத்தை என் பிள்ளைகள் சிரசுகள் ஊற்றுகிறார். பெருமூச்சுக்கு பதில் கொடுக்கிறார், பதில் கொடுக்கிறார். கர்த்த சொல்லுகிறார், இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள், இன்றிலிருந்து நான் உண்மை உறுதியாய் பற்றிக் கொள்வேன் என்று சொல்லி நீ எழுதிக்கொள். யாபேசை ஆசீர்வித்த தேவன் உன் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு உன்னை துக்கப்படுத்தாதபடி அவருடைய கரவுடை பாதுகாக்கும் என்று சொல்வதை இன்றைக்கு நான் உனக்கு உடன்படிக்கப்படுகிறேன். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நான் மாறாதவன், நான் மாறாதவன், நான் உனக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாயிருந்து நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை நான் உனக்கு செய்ய போகிறேன், பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். நீ வலது புறம் இடது புறம் சாயும் போது பாதை இதுவே என்று சொல்ற நேசரின் சத்தத்தை நீ கேட்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீமை என்னை அணுகுவதில்லை ஆண்டவரே, தீமையை அணுகுவதில்லை ஆண்டவரே, வாதையின் கூடாரத்தை அணுகுவதில்லை ஆண்டவரே, பொல்லாப்பு எனக்கு நேரிடாத ஆண்டவரே, பொல்லாப்பு எனக்கு நேரிடாத ஆண்டவரே. ஓ ராசாந்தராஜியாரபா, ஓ ரிபாலா பௌதியார பௌஷல பரதியாரபா. ஹல்லேலூயா. நான் எழுந்திருக்க முடியல, நான் எழுந்திருக்க முடியல அப்படின்னு சொல்லி பெருமூச்சோடு வந்திருக்க இந்த அர்த்தத்தை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, நீ எழுந்து நிற்க போகிறாய், தலை நிமிர்ந்து நிற்க போகிறாய், தலை நிமிர்ந்து நிற்க போகிறாய். காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனை நான் உனக்கு எட்டிடுகிறேன், புதிய நாள் அபிஷேகம் பண்ணப்படுவாய். உன்னை நிற்க பண்ணுவேன், நான் நிற்க பண்ணுவேன், உன்னை நிற்க பண்ணுவேன். நீ என் பாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறாய், நீ என்னால் உருவாக்கப்பட்ட பாத்திரம், என்னால் உருவாக்கப்பட்ட பாத்திரம்.
என்னால் உருவாக்கப்பட்ட பாத்திரம் அந்த பாத்திரத்தை ஆண்டவர் நன்மையினாலும் இரக்கங்களினாலும் நிரம்ப செய்ய போகிறார் ஹல்லேலூயா 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 தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே கிருபை இரக்கங்களா செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
அவர் என்னை விசாரிக்கிறவர். நாம் 3 பேதுருவில் வாசிக்கிறோம், அவர் என்னை விசாரிக்கிறவரானபடியா உங்கள் கவலைகள் அவர் மேல் வைத்திடுங்க. இன்றைக்கு யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அல்லடினா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறார். அநேகருடைய காயங்களை கட்டும்படியாய் கர்த்தர் இங்க வந்து பேசியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நடுவில் சிவாடி இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா, கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஓ ரமானா ஷாந்தாலா ராபாலா ரிபாலா ராகாபாலா ரபா. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசினீர். யாபேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உடைய கரமினோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி செய்யும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ வேண்டிக் கொண்டதை கர்த்தரனுக்கு அருளுகிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. தகப்பனே, நான் வேண்டிக் கொண்டதை இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் தேவனுடைய செவிகள் திறந்தவைகளாயிருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது தேவனுடைய வீடு அல்லாமல் இது வேறு ஒன்றும் இல்லை. இது வானத்தின் வாசல். ஆமென். இது பெத்தேல். இது வானத்தின் வாசல். தேவதூரை ஏறுகிறதும் இறங்குகிறதுமான ஸ்தலம். அல்லேலூயா. இங்கே வந்து விட்ட கண்ணீருக்கு பதில் உண்டு. இங்க வந்து நீ வைத்த விண்ணப்பங்களுக்கு பதில் உண்டு. ஆண்டவருடைய செவிகள் எப்பொழுது திறந்தவைகளாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய செவிகள் திறந்தவைகளாக இருக்கிறது. இங்க வந்து யார் யாரெல்லாம் விண்ணப்பித்தீர்களோ அந்த விண்ணப்பத்துக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ரா பா கா ஷா லா லா ரா பா ரா கா தா ரா பா லா ரி மா ரி மா கா தா ரா பா டா ரி மா நா ஷா லா லா பா ரா கா லா ரா பா லா ரா பா லா ரா பா லா ரா பா. நன்றி 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 அப்பா. இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா. கர்த்தாவே ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும். வேதம் சொல்லுகிறது ஏசையா 54 நாங்கள் வாசிக்கிறோம், உன் கூடாரத்தின் எல்லைகளை விசாலமாக்கு, அப்பொழுது நீ இடம் கொண்டு பெருகுவாய். நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீ இடம் கொண்டு பெருகுவாய். ஆண்டவர் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். உங்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க போகிறார். குறுகின எல்லையிலிருந்து கர்த்தரோட விசாலமா வைக்க போகிறார். நெருக்கத்திலிருந்து உன்னை கர்த்தர் விசாலத்தில் வைக்க போகிறார். ராத்தியாலா ராஷாபா. விசுவாசிக்கிறவள் மட்டும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. விசுவாசிக்கிறவள் மட்டும் விசுவாசிக்கிறவள் மட்டும் கர்த்தர் செய்ய தொடங்கிவிட்டார். கர்த்தர் செய்ய தொடங்கிவிட்டார். கர்த்தர் செய்ய தொடங்கிவிட்டார். கர்த்தர் செய்ய தொடங்கிவிட்டார். ரா பா கா தியமா ஹோ ராத்தியாமா ஹோ தாராமா தாராக்கானாமா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், உண்மை உள்ளவர். ஒரு தாய் போல உன்னை தேற்றி, ஒரு தந்தை போல உன்னை சுமக்கிற ஒரு நல்ல தகப்பனுக்கு உன் நடுவில் வந்திருக்கிறார். உன் கண்ணீரை மட்டும் அல்ல, உன் காயங்களையும் ஆற்றி அந்த காயங்களுக்கு மருந்துட்டு ஆமென் அவருடைய தழும்புகளால் நம்மளை குணமாக்கி பிராணனை அழிவிலிருந்து மீட்டெடுத்து நம்மளை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டிருக்கிறார் என்றார். அவரை போல ஒரு நல்ல தேவன், அவரை போல ஒரு நல்ல தேவன், அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. ஓ ராபாலா காதா ராபாலா ராபாலா. ஆண்டவரே, காயத்தோடு வந்திருக்கலாம், ஏமாற்றத்தோடு வந்திருக்கலாம், அவமானத்தோடு வந்திருக்கலாம், துக்கத்தோடு இங்க வந்திருக்கலாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து அன்னால் துக்கத்தோடு வீட்டுக்கு வந்து அழுதா, திரும்பி மகிழ்ச்சியோடு போனா. இன்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளா யாரெல்லாம் துக்கத்தோடு வந்தார்களோ, யாரெல்லாம் கண்ணீரோடு வந்தாங்களோ, யாரெல்லாம் கலக்கத்தோடு வந்தாங்களோ, யாரெல்லாம் பாரத்தோடு வந்தார்களோ, என் தகப்பன் ஒருவர் அறிந்திருக்கிறேன். அவர்களை சமாதானத்தோடு திரும்பி போக பண்ணுவீராக. அவர்களை சமாதானத்தோடு திரும்பி போக பண்ணுவீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இவர்களை ஆசீர்வதித்து அனுப்பப்பா.
அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஏக்கமும் தேவ சமாதானம் சந்தோஷம் தேவ ஆசீர்வாதம் நம்மோடும் உலகம் அங்கு இருக்கிற சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்னும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்கள் ஜெப உதவிக்கு எங்கள் தொலைபேசி 9976994499. எங்களது மின்னஞ்சல் agechurchvilupuram@gmail.com. எங்களது முகவரி N33 எவினேசர் ஏஜி சர்ச், மூவேந்தர் நகர், சோலைமகால் பின்புறம், திருச்சி மெயின் ரோட், விழுப்புரம் 605602. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.